ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா வீரோ. இந்த வண்டியை பொறுத்தவரையில் வரக்கூடிய செப்டம்பர் 16ஆம் தேதி தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வண்டியோட நிறைய டீட்டெயில்ஸ் வெளியாகிருக்கு. இதை பொறுத்தவரையில் என்ஜினை வந்து 1493 சிசியில் கொடுத்துருக்காங்க. 3 சிலிண்டர் டீசல் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக 100 ஹார்ஸ் பவர் இருக்குது. டார்க் 260 நியூட்டன் மீட்டர் இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரையில் இந்த என்ஜின் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது பேசஞ்சர் வெஹிக்கிள் பொலேரோ நியோங்கிற வண்டியில் வரக்கூடிய என்ஜின் தான் இதில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இது நல்ல பவர்ஃபுல் என்ஜினாக இருக்குது. அது மட்டும் இல்லை, டியூயல் ட்வின் ஃப்ரண்ட் ஃபேஸிக்காக வந்துடுது. ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. டெஃப் லெவல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. சீட்டிங்கை பொறுத்தவரையில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கியர் செலக்டர் ராட் வந்து நமக்கு டேஷ்போர்ட்லேயே வந்துடுது. அப்புறம் ரூஃப் கேரியர், லார்ஜ் பாடி, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் வரக்கூடிய வெல்டிங் ஷாப்ஸில் நம்ம பண்ணிக்கலாம். மற்றபடி டாடா இன்ட்ரா, படா தோஸ்த், இந்த ரெண்டு வண்டிக்குமே முக்கியமான ஒரு காம்படிட்டராக அமையும். இதோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே மகேந்திராலேருந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த வண்டியில் வந்து இன்டீரியர் எல்லாமே நல்ல, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாம் டிஜிட்டல்லே கொடுத்துருக்காங்க. சூப்பராக பார்க்க மாதிரி இருக்குது. ஜீத்தோ சூப்ரோ ரேஞ்சுக்கு அடுத்து மகேந்திரா பொலேரோ பிக்கப் வந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இந்த செக்மெண்ட்டில் இது சரியான இடத்த பிடிக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்டீரியராக இருக்கட்டும், எக்ஸ்டீரியராக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. மகேந்திரா பொறுத்தவரையில் இந்தியன் ரோட்ஸுக்கு காம்படிட்டர் அமையணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் முக்கியமாக இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்திருக்கக்கூடிய என்ஜின் நல்ல பவர்ஃபுல் என்ஜினாக இருக்குது, நல்ல ஸ்மூத்தாக இருக்கும், நாய்ஸ் இருக்காது. மற்றபடி பார்த்தோன்னா அவுட்டர் லுக்கு, இன்டீரியர் லுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து நல்ல மைலேஜ் தர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டியை பொறுத்தவரையில் 18 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குறதா சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த வண்டியில் உள்ள பில்ட் குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. எக்ஸ்டீரியரில் பார்த்தோம்னா நல்ல இதாக இருக்குது. விண்ட்ஷீல்டு நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க. வண்டியில் உள்ள மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வீல் ஆர்க்கிங் எல்லாமே வந்துடுது. நல்ல பில்ட் குவாலிட்டி தெரியுது, வண்டியை பார்த்தாலே தெரியுது. நமக்கு ஃப்ரண்ட் வியூவாக இருக்கட்டும், மற்ற இதுகள் எல்லாமே, ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே நல்ல ஸ்டைலிஷாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நல்ல கிறிஸ்டல் கிளியராக இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த இண்டிகேட்டர் எல்லாமே அதில் காம்பேக்டாக இதிலே வந்தது, கம்பைன் பண்ணி வர்ற மாதிரி இருக்குது. ஃபாக் லேம்புக்குள்ள ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தோன்னா இந்த வண்டியில் 1.5 டன் லோடு, அப்புறம் 1.6 டன் லோடு, இந்த மாதிரி வேரியன்ட்ஸு நிறைய இருக்குது. அது மாதிரி பாடி லென்த்துலேயுமே வேரியன்ட்ஸ் இருக்குது. அது மாதிரி கேபின் செட்டப்பில் வண்டி கொடுக்காங்க. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணி பாடி பில்ட் பண்ண மாதிரி அமைப்புலேயும் இந்த வண்டி வந்திருக்கு. முக்கியமாக வந்து இதோட ப்ரைஸ் ரேஞ்சும் கம்மியாக தான் இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நார்மல் ரேட்ஸ் தான், அதாவது கிட்டத்தட்ட 9 லட்சத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. மற்றபடி பார்த்துட்டோன்னா வண்டியில் மைலேஜ் எல்லாமே நல்லா தருது. இதை வந்து சர்வீஸ் வந்து அடிக்கடி நமக்கு ப்ராப்ளம் வராது. மெயினாக வந்து சர்வீஸ் இன்டர்வலும் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆயில் செலவு இதெல்லாமே குறைவு தான். முக்கியமாக வந்து இந்த சர்வீஸ் சென்டர் வந்து எல்லா இடமும் அவைலபிளாக இருக்குது. ஸோ மகேந்திராயம் பொறுத்தவரையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. டாடா, அசோக் லேலண்ட், அதே மாதிரி மகேந்திரா, இந்த 3 வண்டிக்குமே எந்த இடத்துல போனாலுமே நமக்கு நல்ல சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வண்டி 16ஆம்தேதி லான்ச் ஆகும்போது நிறைய சாதனை படைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.